அன்பானவர்களே, உலக வறுமை ஒழிப்பு தினம் இன்று. வன்முறையின் நிறம் மட்டுமல்ல, வறுமையின் நிறமும் சிவப்பு என்பதுதான் உண்மை. வறுமையில் தத்தளிக்கையில் வான வேடிக்கைகளை ரசிக்க முடியுமா? விவசாயத்தை பால்படுத்திவிட்டு விண்வெளியை பண்படுத்துவது முறையா? இயற்கை இருண்டு கொண்டிருக்கின்றது, செயற்கை ஒளிர்ந்து என்ன பயன்? வளமானவர்கள் மேலும் வளமாகவும், வறுமையில் தவிப்பவர்கள் இன்னும் வறுமையிலும் தவித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். என் இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் தனி ஒரு மனிதன் உணவிற்காகவும் உடைக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கின்றான். என் இந்திய தேசத்தில் ஒழிக்கப்பட வேண்டியது ஜாதி, மதம், இனம் மற்றும் நிறப்பாகுபாடு மட்டுமல்ல, வறுமையும் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வறுமை என்ற கொடிய நோய் ஒரு தேசத்தை சிறுகச் சிறுக அழிக்கக்கூடிய மிகப்பெரிய அணு ஆயுதம். வறுமை சிறு புல்லாக இருக்கும் போதே களையறுக்க துணிந்து விடுங்கள், இல்லையேல் அது நெருஞ்சி முள்ளாக நாடு முழுவதும் பரவிவிடும். வறுமையின் வேரறுக்க பொறுமையோடு ஒன்றிணைவோம். அருமையான விவசாயத்தை பெருமையோடு கையில் எடுப்போம். மனிதனை மனிதன் சாப்பிடும் முன்னே தடுத்து நிறுத்துங்கள். உங்கள் அரிசியில் உங்கள் பெயர் உண்டு, உழைத்தே உண்ணுங்கள். கல்வி என்னும் ஒளி கொண்டு வறுமை எனும் இருளை அகற்றிடுவோம். வறுமையில் தத்தளிப்பதை விட கடனால் மூழ்கிய நாடுகளே அதிகம். வறுமைக்கு கடன் வாங்கி என் தேசத்தை மூழ்கடித்து விடாதீர்கள். தலைவிரித்து ஆடும் வறுமையை கடின உழைப்பாலும் நேர்மையான அரசியலாலும் மாற்ற முடியும் என்பது என் தாழ்மையான கருத்து. இதை பற்றி சிந்திப்பது இனி உங்களின் பொறுப்பு. நன்றி.